ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். திரைக்கதை மன்னன் இயக்குனர் பாகிராஜ் அவர்களை கூடியது கலைக்கிறோம் ஒரு பலத்த கைதட்டலோடு. அல்டி இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன், சின்ன படமாக இருந்தாலும் புதுசாக இருந்துச்சுருந்தா கூட அவங்கள மதித்து வந்துட்டு போனதற்கு அவருடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தபடியாக என்னுடைய இனிய நண்பர் டத்தோ ராதாரவி அவர்கள், அவர் பேசுறதுல எப்பவும் பிரச்சனை நிறையா இருக்கும், அதே நேரத்தில் வந்து ப்ளஸ்ஸாகவும் சார் நிறைய விஷயங்கள் பேசுவார். நான் அதெல்லாம் ரசிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ரசிக்கணும்னு நினச்சிருந்தேன், எனக்கு வேறு வேலை இருக்கிறதுனால நான் பொறுப்புடைய வந்துடுச்சு. அதனால் படத்தினுடைய விழா எல்லாருமே படத்தினுடைய அனைத்து மொத்த டீம், ஹுசைன் அவர் தான் ஃபஸ்ட்டு படம் இல்லை, அவருக்கும் அவருடைய கூட பக்க பலமாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மயில்சாமி மதிக்கிறதோட மயில்சாமி சம்பந்தி தான் முதல்ல என்ன சொல்லணும். ஏன்னா மயில்சாமி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னென்ன சிறிதான் தேவா அது இத்தினோடு பையனாக இருந்தான் இப்படி இப்படி இருந்து சொல்லிட்டு இருந்தான் இவன் எப்படி இருந்தான் எனக்கு தான் தெரியும். எனக்கு உண்மையில் வந்ததுலேருந்து அன்பு நடிக்கிறான் பையன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மயில்சாமி எப்படா வந்தான் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கல்யாணம் ஆகலை ஒன்றாகலை, தாவணி கிணவுகளில் கரெக்டாக அதை வந்ததுனால எப்பவுமே மறக்க முடியாத நாளாகவே இருக்குது. எப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்தே ஆகணும்னு வந்துட்டு இருக்காப்புல, சரி இன்னைக்கு நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியில் சொல்லிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து இந்த சிகரெட்டு ஓவராக பிடிக்கிறேங்கிறதுனால எல்லாரும் பார்க்குறவங்கலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, சி இந்த சிகரெட்டு வேண்டாம் அப்படின்னு மேக்கப் போடும்போது தூக்கி போட்டு வந்தேன். வந்தால் இவர் தான் ஷார்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு. ஒரு டேக்கு, ரெண்டு டேக்கு, மூணு டேக்கு, நான் சொல்கிறேன் டேய் நான் நீ சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன், என்னை குடிக்க வச்சே தீருவேன் நீ பண்ணிகிட்டு இருக்கிறீ அப்படின்னு ஆறு டேக்கு ஏழு டேக்கு போகுது. அப்புறம் பரவாயில்ல டைம் எடுத்து பண்ணு டைம் எடுத்து பண்ணு. அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒன்று சொன்னப்போ இதுக்கு தான் எப்பவும் அடுத்தவ மாதிரி மட்டுமே பேசிட்டு கூடாது, நீ உன்ன மாதிரி பேசி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட மயில்சாமியா அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதா இருக்குது. அதனால் அவங்க பசங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்கிறது, நீங்கள் ஹீரோ ஆகணும் அதெல்லாம் கரெக்டு, அது எல்லாத்த விட மறக்காமல் ஒரு விஷயம் உங்கள் அப்பா மாதிரி நல்ல கேரக்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன நான் தான் கல்யாணத்தில் வந்து நீ மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்க அதுதான் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்கண்ணா இல்லையா, அதுதான் நடந்த விதம் எல்லாத்துக்கிட்டையும் பழகிற விதம் அதில் வந்து தான் இவ்வளோ நல்ல மரியாதை கிடச்சிருக்கு. ஸோ அந்த மரியாதை வந்து பசங்க வந்து அப்பாவுடைய மரியாதை காப்பாற்றுறது அப்பா மாதிரி பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து பாட்டு எப்பவும் கமர்ஷியலாக எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாஸ்கோ உலகமாக யாரோட மாமான்னு ஆரம்பிச்சுது. ஸ்ரீகாந்த் தேவா நல்லா கமர்ஷியலாக பாட்டு போட்டிருக்காப்புல, அந்த பாட்டு ராபர்ட் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அழகாக பிக்சரைசிங் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நடித்தவங்க எல்லாம். படம் வந்து எனக்கு என்ன நாலு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து பேசும்போது அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையோடு முதல்ல அவங்க செஞ்சுருக்கிறதே பெரிய சமாச்சாரம், அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹுசைன் அவர் யார்கிட்ட இருந்தார் நான் வந்தானே எப்பவும் கேட்பேன் பேசுறதுக்காக, அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார் என்னன்னு கேட்டேன், அவர் சுயம்பு அப்படின்னாங்க, யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாங்க. அதே ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனை தான். அதனால் படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ட்ரெய்லர் போடும்போது, அதில் தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்றும் புதுசு கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல, ஓரளவுக்கு தெளிவாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது டெய்லர் பார்த்துக்கோ தெரிஞ்சுது. ஸோ படத்துடைய செல்ஃபோனை வச்சுட்டு கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏதோ ஒன்று. ஆனால் படம் பார்க்கும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு க்யூரியாசிட்டி வர்ற மாதிரி வந்து அந்த டைட்டிலும் எனக்கு அல்ட்டி அல்ட்டிங்கிறது என்ன என்னன்னு கேட்டேன். அப்படி இங்கே தான் அவர் ராதாரவிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அல்ட்டின்னா கரெக்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் உச்சி அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐடியாவில் வச்சுருக்கான்னு தெரியல, ஆனால் டைட்டில் சென்டிமெண்ட்டாக
அந்த டாப் லெவல் அப்படிங்கிற லெவலில் அந்த டைட்டில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து படம் நல்லா வெற்றி அடையணும். அன்புக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே, டைரக்டருக்கு, அவங்க கூட நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து வாழ்த்து வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வழக்கமாக கடைசி வரைக்கும் இருந்து நான் பேசிட்டு போவேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை வந்ததுனால நான் முன்னாலேயே பேசிக்கிறேன். அப்போ கூட 5-6 பேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. உங்களுக்கு சொல்லியேம்மா தெரியல, பரவாயில்ல பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் 8:30 வந்துடுறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் லேட் ஆகிருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ராதாரவி அவர்கள் என்ன பேசுவார் அப்படிங்கிறது அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எப்பா பேசினாலும் அவர் பேசுறதுல நான் சொன்ன மாதிரி பிரச்சனையும் இருக்குது, ஆனால் நல்ல பாயிண்ட்டுகளும் சில நேரங்களில் யார் டச் பண்ணாலும் சில பாயிண்ட்டுகளை வந்து டச் பண்ணி பேசுவார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் மயில் வாழ்த்து சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். பாக்யராஜர், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஸோ படத்தில் ஒரு குட்டி பையன் வந்து அஸ்வின் நடிச்சிருக்காரு, அவரை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு சின்ன பரிசு பொருள் அவருக்கு உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பலத்த கைதட்டலோட ஆல் தி பெஸ்ட் அண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் சார், இன்னும் ஒரே ஒரு விஷயம், ராதாரவி சாரும் நீங்களும் சேர்ந்து இந்த படத்தோடைய பிஆர்ஓ வந்து ஒரு பெண் பிஆர்ஓ. ஸோ பிரியா அவர்கள், அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு ஒரே ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்கலாம் இந்த சிங்கப்பெண்ணுக்காக. நன்றி, நன்றி. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச், உங்க அன்புக்கு நன்றி. அண்ட் அடுத்தபடியாக சார், பாக்யராஜ் சார் கிளம்பிட்டாரு, அவருக்காக ஒரு பெரிய ஓ போட்டுலாம் இந்த தருணத்துல. தேங்க்யூ.